தேவனோடு பேசுவதாகும். நாம் தேவனிடம் அடிக்கடி பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதாவது நாம் அவரது நண்பராக வர வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபு 4:8 என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். எரேமியா 33:3 தேவன் என்னை நோக்கி கூப்பிடு என எழுதப்பட்டிருக்கிறது. 1 அகமும் 4:10 யாபேசின் ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என தேவ சமூகத்தில் தூக்கமாக ஜெபித்தார். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் இருந்தான். மரண நாள் அவனுக்கு குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவன் சிறுபக்கமாய் திரும்பி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உண்மையுமாக நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதை பற்றி லூக்கா 18 இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த விதவைக்கு அந்த நியாயாதிபதி நியாயம் செய்ய மனதிலாதிருந்தும் அவளுடைய விடாமுயற்சியினாலே அவளுக்கு நியாயம் செய்ததாக பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் தாமதமாகவே வருகிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தேவனை குறை கூறாமல் முறுமுறுப்பின்றி பொறுமையுடன் இருந்தால் அவர் நமக்கு பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் தன் வாக்குத்தத்த பிள்ளைக்காக 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. கர்த்தர் ஏற்ற வேளையில் மகனை கொடுத்தார். சிலர் பொறுமையை தாமதத்தை பொறுமையாய் சகிக்காமல் வேறு வழியில் சென்று விடுகிறார்கள். மாற்று வழியை தங்களுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களுக்கு பதிலும் கிடைப்பதில்லை. அன்னால் ஒரு பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் வந்தால் எத்தனையோ நிந்தைகள் அவசர்கள்